சார், ஐபிஎல் 2020 வரப்போகுது. இந்த டீம்ஸ்னா கொஞ்சம் ஜெர்சி அப்டேட் பண்ண நல்லா இருக்கும் சார். அப்புறம் இந்த புது டீம்ஸ் வந்து வருது பாத்தீங்களா, நீ பிபிஎல் தான் பாப்பீங்களா சார்? அதுல சின்ன பால் பச்சை கலர் சும்மா பார்த்தாலே கம்மி எரியுற மாதிரி போட்டுருப்பாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் காலம் போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் சார் பார்க்க. தம்பி, நாங்க டீம் எங்களுக்காக வச்சிருக்கோம், உங்களுக்காக தானே வச்சிருக்கோம். உங்களுக்கு என்ன கலர் ஜெர்சின்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வச்சிருக்கேன், அதை ஓட்டு போடுங்க. அந்த கலர் தான் நம்ம டீமோட கலர், ரைட்டா? எங்களுக்காக இவ்வளவு பண்ணீங்க, நாங்க ஓட்டு போட மாட்டோமா சார்? நாங்க கண்டிப்பா போடுறோம் சார். 6 months later நாளைக்கு வந்து நம்ம டீம் ஜெர்சி ரிலீஸ் பண்ணி சொல்லிருக்காங்களே, ஐயோ வெயிட்டிங்லே எரி எழுது. எப்படி இருக்கும் அந்த பால் பச்சை கலர், அந்த ப்ளூ பெரி கலர் மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குமா இல்ல எப்படி இருக்கும் தெரியல. ஐயோ எக்ஸைட்மெண்டா இருக்கு. தி நெக்ஸ்ட் டே என்னது தம்பி, இதை பாரு தம்பி, லக்னோ ஜெர்சியை பாரு தம்பி, எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். ப்ளூ கலர் கோடு இருந்துச்சு பார்த்தியா, அதுக்கு பதிலாக க்ரீனிஷ் ப்ளூ கோடு வச்சுருக்கோம் தம்பி. தம்பி, உங்களுக்காக நம்ம பழைய டீம் ஜெர்சியை கூட அப்கிரேட் பண்ணியிருக்கோம் தம்பி. இங்கே பார்த்தியா, ப்ளூ கலர் கோடுக்கு பதிலாக சிவப்பு கலர் கோடு இருக்குது. இதான் தம்பி டெல்லி டீமோட ஜெர்சி. தம்பி, இதுதான் நீ கேட்ட மும்பை இந்தியன் ஜெர்சி. மற்ற டீம்லேயாச்சு சிவப்பு கலர் கோடு இருந்துச்சு, இதில் பார்த்தியா கோல்டன் கலர் கோடு இருக்குது. எவ்வளோ இன்னோவேட்டிவாக பண்ணியிருக்கோம் பார்த்தியாயா உங்களுக்காக. யோ ராச்சும் ஒரு டீம் ப்ளூ ஜெர்சி போட்டால் பரவாயில்ல, யாரில் 10 டீம்ல முக்காவாசி டீம் ப்ளூ ஜெர்சி தான்யா போடுது. யார் யார் தாராங்கன்னு தெரியலையா, கலரே சேஞ்ச் பண்ணுங்கயா போயா.